வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். இதுக்கு என்னென்ன மசாலா வேணும்னு பார்ப்போம். மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், உப்பு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அரை எலுமிச்சம்பழம், மிளகுத்தூள் கால் ஸ்பூன், இதுதான் நம்மளுக்கு வேணும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நம்ம வந்து மீன் வறுவல் எப்படி செய்வோமோ அந்த மெத்தடில் நான் வந்து செய்கிறேன். அதே நேரம் இந்த மீன் வந்து ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இருந்தாலும் கூட நம்ம மசாலாலாம் சேர்க்கும் போது மஞ்சத்தூள் கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா ஒன்று சேர்த்து பிரட்டி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த மீனும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்த்து பரட்டிட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் வந்து உங்கள் பேனுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ எண்ணெய் தேவைப்படும்னு பார்த்து அதை ஊற்றிக்கோங்க. என்னோடது வந்து பேன் சின்னது, அதனால் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். தேவைப்பட்டால் இடையில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே நேரம் வந்து மீன் பொரிக்கும் போது நிறைய மீனை வந்து ஒரே நேரத்தில் பொரிக்காதீங்க. ஒரு 3 அல்லது 4 மீன் பொரிங்க. அப்போ தான் வந்து மீன் வந்து நல்லா வெந்து வரும். இப்போ நான் வந்து 3 மீன் தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஓரத்தை தூக்கி பாருங்கள். இந்த கலர் நல்லா மாறி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த கலர் வந்துருச்சுன்னா அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. அடிக்கடி நீங்கள் மீனை பிரட்டி விட்டீங்கன்னா சில சமயம் மீன் வந்து பிஞ்சிரும். அது அப்படி வேணாங்கிறதுக்காக ஒரு சைடு நல்லா வறுத்தப்பறம் இன்னொரு பக்கம் திருப்புங்க. நான் வறுத்துக்கிட்டு இருக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு மீன் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்து மீதி இருக்க மீனையும் அதே மாதிரி தான் வறுக்க போகிறேன். இப்போ அடுத்து ஒரு 3 மீன் போட்டிருக்கேன். இது நல்லா வந்து வறுபட்ட உடனே இன்னொரு பக்கம் திருப்புறோம். இதே மாதிரி எல்லா மீனையுமே வறுத்து எடுத்துருங்க. மீன் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்க மாதிரி வறுத்துக்கோங்க. அப்போ தான் ஆறி போச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீனும் வறுத்தாச்சு. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா இப்படி வறுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாது. மீனும் வறுத்து எடுத்துட்டோம். இது வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி மீன் வறுவல் செய்வோமோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மீன் வறுவல்லையே இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது, அதை வேறு வேறு வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க ஹெல்த்தி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.